மது என்பது பொருளாதார அடிப்படையில் பார்க்கும்போது மக்களின் அன்றாட வாழ்க்கையில் ஒன்றாக கலந்துவிட்டதாகவும் அதனை மாற்றுவது நடைமுறை சாத்தியமல்ல எனவும் முன்னாள் மத்திய அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறினார். எதிர்கட்சியில் வந்து எந்த விதமான அடிப்படை சிந்தனையும் இல்லாமல் மேற்போக்காக எதை எடுத்தாலும் அரசு செய்வதெல்லாம் தவறு என்று சொல்வது அவ்வளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. மதுவிலக்கு என்பது இன்றைக்கு பொருளாதார அடிப்படையில் பார்க்கின்ற பொழுதும் மார்க்கெட் என்ற அடிப்படையில் சந்தை பொருளாதாரம் என்ற அடிப்படையிலையும் அன்றாட வாழ்க்கையில் ஒன்று கலந்த ஒன்றாக மாறிவிட்டது. இந்த நேரத்தில் நாம் காந்தி அடிப்படையில் சிந்திப்பதற்கு என்பது நடைமுறை சாத்தியமா என்ற ஒரு மிகப்பெரிய நிலைப்பாடு இருக்கிறது. கலைஞரவர்கள் நடைமுறை சாத்தியம் இல்லை என்பதற்காகத்தான் இதை விட்டார்களே தவிர இல்லாவிட்டால் எல்லோருக்கும் தமிழர்களை பொறுத்த மட்டில் இது தேவையில்லை என்று தான் நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பிரிவினருக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறது, மற்றொரு பிரிவினருக்கு வாய்ப்பு இல்லை என்ற இடர்பாடு இல்லாமல் அவர்களுக்கும் தரமான முறையிலே அதே நேரத்தில் பொருளாதார அடிப்படையில் பாதிக்கப்படாத முறையிலையும் உடல் அடிப்படையில் பாதிக்கப்படாமலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது.